அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அம்மா 7 days பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபோக்கஸ் மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. அதை பார்த்து எனக்கும் ஆர்வம் வந்துச்சு. அதனால் நானும் அதே 7 days பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கும் அதே ஃபோக்கஸ் கிடச்சிச்சு. அதை நான் ஸ்டடீஸ்லேயும் அப்ளை பண்ணேன். திருமாறன் அண்ணன் கொடுக்குற டெய்லி டாஸ்க்கு வந்து நான் ஸ்கூல்லையும் வீட்லேயும் அப்ளை பண்ணப்போ ஒரு நல்ல சேஞ்ச் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்லியாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பை பற்றி ஒரு வீடியோலையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடமானது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் இருக்கும் மகாவதார் பாபாஜி கேவ், அதாவது மகாவதார் பாபாஜி மெடிடேட் பண்ண அந்த ஒரு குகைக்கு கீழே தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். பொதுவாக எல்லோருக்குமே ஒரு கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப தவறு செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேன், நான் ரொம்ப தவறு செஞ்ச நபராகவும் இருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் இறைவன் என்னை ஆட்கொள்ளுவாரா, இறைவன் என்னிடம் வருவாரா அப்படின்னு கூடிய ஒரு கேள்வி பலரிடம் உண்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்குன்னா முதல்ல அந்த கேள்வியை தூக்கி நீங்கள் தூரப்படணும். எப்போ உங்களை நீங்கள் உயர்த்தி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட தகுதி என்பதும் வளர ஆரம்பிக்கும். இப்போ இறைவன் என்கிட்ட வருவாரா, இறைவன் என்கிட்ட வருவாரா அப்படின்னு சொல்லி இதுக்கெலாம் நான் தகுதியே இல்லை, இதுக்கெலாம் நான் தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மட்டும் தட்டிக்காதீங்க. பொதுவாக இறைவன் யாரிடம் வருவார் அப்படின்னா, எந்த ஒரு உயிருக்கு எந்த ஒரு மனிதனுக்கு அந்த அன்பு கருணை என்பது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குதோ இறைவன் அந்த உள்ளத்தில் ஆட்கொள்ளுவார். இப்போது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் பல தவறுகள் செஞ்சுருப்பாங்க, நிறைய விஷயங்களில் வந்து அவங்க பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த நபருக்கெலாம் வந்து இறைவன் காட்சி கொடுப்பாரா, அந்த நபருக்கெலாம் வந்து இறைவன் ஆட்கொள்வாரா அப்படின்னா நிச்சயமாக ஆட்கொள்வார். எப்போ தெரியுமா அந்த விஷயம் நிகழும், எப்போ அந்த மன தூய்மை என்பது அவங்களிடம் ஆரம்பிக்குதோ, எப்போ அந்த மன தூய்மை என்பது அவங்களை அவங்க மேம்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இப்போது பல வருஷம் நம்ம தவம் பண்ணுறதை பார்க்குறோம், பல பேர் பல கோயில்களுக்கு செல்கிறத பார்க்குறோம், ஆனால் அந்த இடத்துல அன்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு வைங்களேன், நிச்சயமாக அந்த இடத்துல இறைவன் என்பவர் வரவே மாட்டார். இதுக்கு நிறைய உதாரணம் பல பேர் சொன்னது உண்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த உறவுகள் இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்பானது எப்படி பரவணும்னா வெளியே ஒரு 3rd person கிட்டையும் பரவ ஆரம்பிக்கணும். யாருனே தெரியாத ஒரு உயிரிடமும் நீங்கள் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இறைவன் உங்களிடம் நிச்சயமாக வருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதான் திருமூலர் சுவாமி கூட, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதை யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்றார். இதை வந்து திருமூலர் சுவாமி சொல்லிட்டார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அன்புன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு அதிகாரமே எழுதுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி வந்து என்ன சொல்கிறாரு, அன்பில் சிறந்த தவம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது நீங்கள் தாய்மானவர் சுவாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தே இதுவும் பராபரமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன, மற்ற உயிர்களிடம் நம்ம காட்டக்கூடிய அந்த அன்பானது எந்த அளவுக்கு படர்ந்து விரிய ஆரம்பிக்குதோ இறைவன் என்பவர் நிச்சயமாக உங்களிடம் வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன், எல்லா உயிர்களிடமும் நம்ம அன்பு காட்டுறோமா, அதே மாதிரி இன்னொரு ஒரு 3rd person இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போய் உட்காடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காடுறீங்க, இதுவே உங்கள் கூட வரக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சீட்டை உங்களுக்கு வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி வைப்பீங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்போது பட்டு நம்ம வந்து அதை அபகரிக்கணும்னு சொல்லி நினைப்போம். அந்த பிளேஸை வந்து நம்ம வந்தால் போய் உட்காரணும், நம்ம கூடவங்க தான், நம்ம கூட வந்தவங்க தான் போய் அந்த இடத்த வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ இதுவே ஒரு 3rd person இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே நீங்கள் உங்கள் கூட வந்தவங்களாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்களேன், அவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்தாங்க நீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ரிசர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு விஷயத்தையும். இப்போ இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் அன்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிக்கும், எல்லா உயிர்களிடமும் செல்ல ஆரம்பிக்கும். இப்படி போக ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இறைவன் உங்ககிட்ட வந்துடுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை முதல்ல தூக்கி அப்புறப்படுத்துங்க, தூரப்போடுங்க.
இறைவன் நம்மகிட்ட வருவாரா, இறைவன் நம்மகிட்ட வருவாரா, நான் இவ்வளோ குத்தம் செஞ்சுருக்கேனே, அவ்வளோ வந்து பிழை செஞ்சுருக்கிறேனே அப்படின்னா நிச்சயமாக வருவார். எப்போ உங்களோட மனதை நீங்கள் மாற்றுவதற்கு தயாராகிறீங்களோ அப்போ நிச்சயமாக வருவார். ஸோ இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க, அன்பு செலுத்த ஆரம்பிங்க, இறைவன் நிச்சயமாக வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஹிமாலயாஸில் இருந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.